நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய கனவு தோட்டத்தை ஒரு காலி இடமாக வாங்கி இன்றைக்கி ஒரு சின்ன தோட்டமாக மாற்றினதில் என்னோடய ஆரம்ப திட்டமிடல் பற்றின ஒரு வீடியோ தொடர். இதுவரைக்கும் கொடுத்த மூணு வீடியோவில் நிலம் தேர்வு செய்கிறது, வேலி அமைக்கிறது, போர்வெல் அமைக்கிறத பற்றி என்னோடய அனுபவங்களையும் சில பரிந்துரைகளையும் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த நாலாவது வீடியோவில் பம்ப்செட் அமைச்சு தோட்டத்துக்கு பாசன வசதி செஞ்சது எப்படி, அதில் நான் சந்தித்த சவால்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். தோட்டத்துக்குன்னு ஒரு இடம் தேடி வாங்கியாச்சு, வரப்பு பிரச்சனைலாம் தீர்ந்து வேலியும் போட்டாச்சு, போர் போட்டு தோட்டத்துக்கான தண்ணியும் ஓரளவுக்கு கிடச்சிட்டு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இபி கனெக்ஷன் எடுத்தோமா, ஒரு பம்ப் செட்டை மாட்டினோமா, தோட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு இருந்தேன். ஆனால் என்னை கதறை விட போகிற பிரச்சனையே இனிதான் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இபி லைன் எடுக்க இபி ஆஃபீஸ் போய் நம்ம நிலத்தோட பத்திரம், ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வச்சு அப்ளை பண்ண வேண்டியதான். முதல்ல கமர்ஷியல் பிளான் தான் அப்ளை பண்ணணும். நம்ம வீடு கட்டுறதுக்கு முந்தி ஒரு டாரிஃப் எடுப்போம் இல்லையா, அதுதான். அது பொதுவாக மாதம் மினிமம் 2000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 12 ரூபாங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சின்னதாக ஒரு வீடு மாதிரி ரூம் எழுப்பி அதுக்கு ஒரு வரி கட்டி வீட்டு நம்பர் எடுத்து அதுக்கப்புறம் கமர்ஷியல் டாரிஃப்லேருந்து நார்மல் டாரிஃபுக்கு மாற்றிக்கிடலாம். இல்லை ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் டாரிஃப் மாதிரி போகணும்னா அதுக்கான பட்டா சிட்டா அடங்கல் விவசாய சான்றிதழ்லாம் கொடுத்து விவசாயம் சார்ந்த டாரிஃபுக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம். என்னோடய தோட்டம் வெறும் 45 சென்ட் தான். தவிர இதில் நான் ஒரு குறுநில விவசாயியாக கமர்ஷியலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது எனக்கு ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி, அவ்வளோதான். ரூமெல்லாம் கட்டுறதுக்கு முந்தி பம்ப் செட் அமைக்கிறதுக்காக முதல்ல கமர்ஷியல் லைன் அப்ளை பண்ணியிருந்தேன். இபி லைன் மார்ச் 2020 முதல் வாரத்தில் வந்தது. அடுத்தது என்ன பிராண்ட் பம்ப் செட் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் தான் பம்ப் செட் கம்பெனி எல்லாமே இருக்குது. சிஆர்ஐ, டெக்ஸ்மோ, டெக்கான், இப்படி எக்கச்சக்க கம்பெனிகள் இருக்குது. எல்லா கம்பெனி டீலர்கிட்டையும் போய் கொட்டேஷன்லாம் வாங்கியிருந்தேன். ஆஃபீஸில் என்னோடய நண்பர் ஒரு அப்போ தான் சிஆர்ஐ பம்ப் அவர் வீட்டுக்கு எடுத்திருந்தார். அவரோட ஃபீட்பேக்கை வச்சு சரி சிஆர்ஐ போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். நான் விசாரிக்கும் போதே எல்லா டீலர்கிட்டையுமே சொன்னது ஒன்றே ஒன்று தான், அந்த ஏரியாவில் வோல்டேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, மிக்சி ஃபேன்லாம் கூட புகஞ்சு போகிற அளவுக்கு வோல்டேஜ் பிரச்சனை இருக்குது, பெருசாக அந்த ஏரியாவில் போர்வெல்லாம் யாரும் போடலை, கரண்ட் பிரச்சனையே பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கேட்டேன். சில கம்பெனியில் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்லாம் சொன்னப்போ பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதான் 4 ஸ்கொயர் mm ஒயர் போடுறோம்ல சார் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கரண்ட்டே இல்லையா, கேபிளை போட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு எனக்கு தோணும். இவங்க 3 HP மோட்டர் போடுங்க, என்ன வோல்டேஜ்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் ஃபேனே விடுறதுக்கு வழி இல்லையா, இதில் 3 HP மோட்டரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. சப்மர்சிபிள் பம்ப் போகலாம், 2 HP மினிமம் வேணும், 750 அடி போர்வெல், ஒரு 700 அடியில் பம்பை நிறுத்திக்கிடலாம், 1 inch UPVC பைப், 4 ஸ்கொயர் mm ஃப்ளாட் கேபிள் போட்டுக்கலான்னு இங்கே சிஆர்ஐ டீலர் நேசால சொன்னாங்க. மொத்தம் பட்ஜெட் 80,000 ரூபாய் வந்தது. 20,000 ரூபா அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வர்றோம் தட்டுறோம் தூக்குறோங்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் இது முடிய போகிறது இல்லைன்னு ஆரம்பிக்கிற அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மார்ச் 14, 2020 மதியம் போல் பம்ப் மோட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு டீம் வந்தாங்க. கொஞ்சம் காலையிலே வாங்க, சாயங்காலம் வோல்டேஜ் ரொம்பவே கம்மியாயிரும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் 1-2 மணி நேரம் வேலை சார், 4 மணிக்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பிடும் அப்படின்னு அசால்ட்டாக சொன்னாங்க. தண்ணி எவ்வளோ மட்டத்தில் வந்து நிற்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கல்லை போட்டு பார்த்தாங்க. ஊற்று நல்லா ஊறி 100 அடியிலே தண்ணி வந்து நின்றுதே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல இவ்வளோ மேலே வந்திருக்கா அப்படின்னு மடமடன்னு பம்ப் செட்டை ரெடி பண்ணி 10 அடி பைப்பை ஒன்றொன்னா மாட்டி இறக்க ஆரம்பித்தாங்க. இதில் மடத்தனமாக ஒன்று பண்ணாங்க. நான் ஆரம்பத்திலேயே அடே இங்கே லோ வோல்டேஜ், தண்ணி வர 100 அடியிலே இருக்குது, ஒரு 200 அடியில் பம்பை நிறுத்தி ஒரு டைம் ஓட்டி பாருங்கப்பா, அப்புறம் 100 அடியாக போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு மடமடன்னு 500 அடி வரைக்கும் பம்பை கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே கரண்ட்டு காரு துப்பிட்டு உடனே ட்ரிப் ஆகிட்டு மோட்டர் அசையவே இல்லை. அப்புறம் ஐலேஸா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு இருந்தாங்க. பம்ப் செட் கீழே இருக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அவ்வளோ வெயிட்டை மேலே தூக்குறது ரொம்பவே கஷ்டம். ஒரு 300 அடியை வந்தும் மோட்டர் அசைகிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஸ்டார்டர் பாக்ஸில் கூட 2 கெப்பாசிட்டர்லாம் ஆட் பண்ணி அடி அடினு அடித்தா மோட்டர் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் உடனே ட்ரிப் ஆயிரும். 300 அடிக்கே இப்படின்னா நம்ம என்றைக்கு 700 அடி போய் சேர்றது, இவங்க கூட போராட போகிறோம் அப்படின்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இருட்டவே ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேருந்தோ இன்னொரு டீம் வந்தாங்க. அவங்க அவங்க பங்குக்கு கூட 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணாங்க. 350 அடியில் பம்பு திணறி திணறி ஓடிட்டு இருந்தது. மணியும் ராத்திரி 1-2 மணி ஆகிட்டு 350 அடியில் பம்பை நிறுத்திட்டு நாளைக்கு மறுபடி தொடரலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நானும் மிச்ச காசு மொத்தமாக கொடுக்கல, 30,000 மட்டும் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு மிச்சத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போஸ்ட்டில் ஒயர் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் வோல்டேஜ் ட்ரிப் ஆகும்னு ஒரு கிளாம்ப் அடிக்க சொன்னாங்க.
நான் லைன்மேனுக்கு காசை கொடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சேன். ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அதே டீம் வந்தது. கூட ஒரு 100 அடி இறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஏந்திர அஞ்சலி ஏந்திரிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பட்டனையும் ஸ்டாப் பட்டனையும் மாற்றி மாற்றி அடி அடின்னு அடித்து பார்த்தாங்க. மோட்டர் அசையவே இல்லை. கடைசியில் வோல்டேஜ் தான் பிரச்சனை, நீங்கள் இபி ஆஃபீஸில் ஏஇ இல்லைன்னா ஃபோர்மேன் வச்சு செக் பண்ணுங்கள், அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதையும் செஞ்சேன். அவர் வந்து பார்க்கும்போது நம்ம நேரத்துக்கு வோல்டேஜ் 220 காட்டிகிட்ருக்கோம், நல்லதான்ப்பா இருக்குது அப்படிம்பாரு. டிரான்ஸ்ஃபார்மரில் செக் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே அங்கே பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. காரணம், டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அங்கே தள்ளி தான் இருக்குது. வர்றதும் சிங்கிள் ஃபேஸ் தான், 3 ஃபேஸ் லைனே கிடையாது. வீட்டில் மிக்சி ஃபேனெல்லாம் எரிஞ்சு போகிற அளவுக்கு தான் இங்கே வோல்டேஜ் நிலமை. அப்படியே உடனே சரி பண்ண முடியாது. பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 3 ஃபேஸ் லைன்லாம் வர்றது உடனே நடக்க போகிறதில்ல. இருக்கிறத வச்சு தான் ஓட்டியாகணுங்கிற ஒரு நிலமை தான். நான் வேறு ஒரு புது மோட்டர் போட்டு பார்க்கலாமா, ஒருவேளை இந்த மோட்டரில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க யோசிக்காமல் அடுத்த நாளே ஒரு புது மோட்டரையும் கொண்டு வந்தாங்க. அதே 2 HP, ஆனால் 35 ஸ்டேஜுக்கு பதிலாக 25 ஸ்டேஜ் பம்ப் கொண்டு வந்திருந்தாங்க. பழைய மோட்டரை மேலே தூக்கிட்டு புது மோட்டரை ஒரு 200 அடியில் நிறுத்துறதுக்கே மணி 4 ஆகிட்டு. சரி, ஒரு 200 அடியில் வச்சு ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா சரியாக அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போயிட்டு. லைன்மேனை கால் பண்ணால் எங்கேயோ மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. வேறு மோட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சோதனை மேலே சோதனை. ஒரு 6 மணிக்கு தான் கரண்ட் வந்தது. ஆனால் நினச்ச மாதிரியே லோ வோல்டேஜ். வோல்டேஜ் வெறும் 170 தான் இருந்தது. ஒன்றுமே பண்ண முடியாது. அன்றைக்கி நான் ரொம்பவே கடுப்பாயிட்டேன். ஏதாட்டு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு என்னெல்லாமோ முயற்சி செஞ்சு பார்க்குறோம். ஆனால் எல்லா வழியிலையுமே ஏதாட்டு ஒரு பிரச்சனை வந்து நின்றுது. கடைசியில் கொண்டு வந்த புது மோட்டரையும் ஓட்டி பார்க்கவே முடியலை. வெளியே எடுத்துட்டு பைப் எல்லாத்தையும் ஓரமாக போட்டு போர்வெல்ல என்கேப் வச்சு மூடிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வாரம் போராட்டம், ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். கடைசி ஆப்ஷனாக வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கம்பெனியை கை காட்டினாங்க. சரி, நானே அங்கே நேரே போனேன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி 170 வோல்ட் வரைக்கும் 5 கிலோ வோல்ட் கெப்பாசிட்டி சரியாக இருக்கும், வேலை 15,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க. அதுக்கு மேலேனா 7.5 கிலோ வோல்ட்னா 24,000 ஆகும் அப்படின்னாங்க. நமக்கு இங்கே வோல்டேஜ் இந்த கோட்டசாமி தலைகளை தான் குதிப்பான் அப்படின்னு கவுண்டர் பண்ணி குதிப்பார் இல்லையா, அது மாதிரி தான் இங்கே வோல்டேஜ் நிலைமையும். சர்வசாதாரணமாக 145 போகும். சரின்னு 7.5 கிலோ வோல்ட் மாடலை ஓகே செஞ்சேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்படி ஸ்டெப்பை போட்டு இருக்கிற கரண்டெல்லாம் நம்ம மொத்தமாக இழுத்துட்டோன்னா பக்கத்து வீட்டிலலாம் வோல்டேஜ் ட்ராப் ஆகாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க லேசாக ட்ராப் இருக்கும், மற்றபடி பெருசாலாம் தெரியாது அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு தான் தோணிச்சு. வோல்டேஜ் பிரச்சனையோட போராட்டம். சரி, வேறு ஒரு மோட்டரை மாட்டி பார்க்கலான்னா அன்னைக்கு பார்த்து கரண்ட்டு போகுது. அடுத்ததாக ஒரு ஸ்டெபிலைசரை போட்டு பார்க்கலான்னு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே பெரிய பூதம் ஒன்று சைனாலேருந்து கிளம்புது, கொரோனா வைரஸ். மார்ச் 21 ஸ்டெபிலைசர் ஆர்டர் கொடுக்குறேன். 24 மதியம் போல் கால் பண்ணி ஸ்டெபிலைசர் ரெடி அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி தான் 21 லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே பரபரப்பாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம். முடிஞ்சவெல்லாம் டெஸ்க்டாப்லாம் அள்ளிட்டு ஓடிட்டுருக்கிறான். இந்த கலவரத்தில் நம்ம ஸ்டெபிலைசர் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னு லாக்டவுன் முடியட்டும், அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 21 எங்கேயுமே போக முடியல. 21 முடிஞ்சும் பெருசாக எந்த தளவர்களுமே இல்லை. நிறைய கம்பெனியில் ஆட்கள் இல்லை, ஊருக்கு போனவங்க திரும்பி வரல. அதுக்கப்புறமும் மறுபடியும் லாக்டவுன் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எடுத்து போட்ட பைப்லாம் இப்படி கிடந்தது. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு வேலையை ஆரம்பிக்க முடியல. எல்லா பிரச்சனையை விட என்னை ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு விஷயம் போர்வெல் ஊற்று தான். வந்ததே சுமாரான ஊற்று தான், நல்ல பீக் சம்மர் வேறு. அப்படியே மூடி போட்டுட்டு வந்துட்டோம், 2 மாதம் ஆச்சு. ஊற்று அப்படியே வத்தி போயிருமோ, போர் போட்டோம் வீணாக போயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஏதாட்டு பண்ணலான்னா எதுக்குமே வழி கிடையாது, உலகமே முடங்கி போய் கிடக்குது. மார்ச் 14 ஆரம்பித்த வேலை கடைசியாக லாக்டவுன்லாம் முடிஞ்சு மறுபடியுமே 30 ஆரம்பிக்கிறோம். ஸ்டெபிலைசர் வச்சு இந்த முறை இன்னொரு முயற்சி. மோட்டரை ஒரு 700 அடி வரைக்கும் கொண்டு போயிட்டோம். ஸ்டெபிலைசர் கதறினாலும் எப்படியோ மோட்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியும் தண்ணி வேகமாகலாம் வரல. கூட ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணி வேகம் எடுத்தது. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தப்போ இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காதுன்னு தான் தோணிச்சு. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஃபேன் ஓடவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாகிட்டு, ஏர் கூலர்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, தூங்கிட்டு இருந்த குழந்தை முழிச்சு அழுது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட். சுற்றி வோல்டேஜெல்லாம் எக்கச்சக்க ட்ராப். இதை நான் எதிர்பார்த்தது தான். நம்ம ஆளுங்க புது மோட்டருங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும், 1 மணி நேரம் மோட்டர் தொடர்ந்து ஓடட்டும், அப்புறம் ஃப்ரீ ஆயிரும். ஈஸியாக ஓட ஆரம்பித்ததும் வோல்டேஜ் இவ்வளோ ட்ராப் ஆகாதுன்னு எதையோ சொல்லி சமாளித்து நான் பாக்கி வச்சிருந்த மிச்ச பணத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் ஒரு 1.5 மணி நேரம் மோட்டர் தொடர்ந்து ஓடட்டும் அப்படின்னு ஓட விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்.
அடுத்த நாள் போய் ஸ்டார்ட் பண்ணால் மோட்டர் அசையவே இல்லை. அது ஏதோ லக்கு வாக்கில் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல. ஒரு வாரமாக போராடி பார்த்தேன், மோட்டர் அசையவே இல்லை. அப்புறம் நேசாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நானே ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்து பார்த்தேன். எனக்கு 2 HP 1.5 HP மோட்டர் போட்டு ஒரு 500 அடியிலையாட்டு மோட்டர் நிறுத்தி கொடுங்க அப்படின்னு. ஆள் இல்லைன்னாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னாங்க, அவ்வளவுதான். நான் மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், அதனால் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. இது வழக்கமாக நடக்கிறது தான். 2 மாதமாக போராடி என்னெல்லாமோ செலவு பண்ணி பார்த்தாச்சு, மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். வோல்டேஜ் சரி பண்ணேன், டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றா பக்கத்தில் வைக்க இபிஏ கேட்குறது, 3-phase லைன்லாம் கொண்டு வர்றது எல்லாம் உடனே சாத்தியம் இல்லாத ஒன்று. சிலர் சோலார் பம்ப் மாதிரி போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் 700 அடி ஆழத்தில் மோட்டர் வேலை செய்ய வைக்கிறது, நீண்டகால பராமரிப்பு செலவுகள் பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல், நம்ம வீட்டு தோட்டம் மாதிரி அமைக்க அவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது சரியான ஐடியாவை எனக்கு படலை. அதனால் சோலார் பம்ப் பற்றி பெருசாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நான் கடைசியாக நஷ்டமானாலும் பரவாயில்லான்னு சிஆர்ஐ பம்பை தூக்கிட்டு லோ வோல்டேஜ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எதுவும் பம்ப் டிசைன் பண்ணுற எதுவும் கம்பெனி இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். ஐயாசாமின்னு ஒரு அண்ணாவோட கான்டாக்ட் கிடச்சிது. அவங்க டீம் தனியாக பம்ப் செட் மாட்டி கொடுக்கறது, புது போர்வெல்லில் டெஸ்ட் மோட்டர் வச்சு செக் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரி செஞ்சு கொடுக்குற ஒரு டீம். அவங்க டீமை வச்சு June 11 மறுபடியும் 700 அடியில் இருந்த பம்பை வெளியே தூக்க ஆரம்பித்தோம். ஒரு 10 தடவை இந்த பம்ப் செட்டை உள்ளே இறக்கி எடுத்திருப்போம். கடைசியாக சிஆர்ஐ பம்பை வெளியே எடுத்து போட்டாச்சு. அடுத்ததாக அவங்க அமோகா பம்ப்ஸ் விவரம் கொடுத்து அவங்கக்கிட்டையும் பேசியிருந்தாங்க. நான் பம்ப் செட்டை எடுத்துக்கிட்டு அமோகா போனேன். அவங்க 2 HP ஒரு மோட்டரை 2 நாளையில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சிஆர்ஐ பம்பை அங்கேயே வச்சுட்டு வந்தேன். மோட்டர் மாட்டி தண்ணி எடுத்ததும் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. June 14 சரியாக மோட்டர் மாட்ட ஆரம்பித்து 3 மாதம் கழித்து அமோகா பம்ப்ஸோட மோட்டரை மாட்ட ஆரம்பித்தோம். 2 HP மோட்டர் ஒரு 500 அடியில் நிறுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம். வாங்கியிருந்த ஸ்டெபிலைசரை யூஸ் பண்ணிக்கோங்க, வோல்டேஜ் ரொம்ப குறையும் போது யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. 500 அடியில் மோட்டர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆச்சு, அது பாட்டுக்கு ஓடிச்சு. அமோகா பம்ப்ஸுக்கு வந்து மோட்டருக்கான பணத்தை கொடுத்தேன், ஒரு 20,000 ரூபாய் ஆச்சு. சிஆர்ஐ பம்ப் செட்டை செகண்ட் ஹேண்ட் மாதிரி விற்றா நஷ்டம்தான் வரும், நேசாலேயே பேசி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ண சொன்னாங்க. நேசா மேனேஜர்கிட்ட நான் பேசினேன், ஒரு வழியாக திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. GST தவிர்த்து மிச்ச காசத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களையும் நான் கேட்டப்போ புதுசாக ஒரு மோட்டரையும் வந்து மாட்டி ட்ரை பண்ணாங்க, அதனால் அவங்களையும் பெருசாக குறை சொல்ல முடியாது. March 14 ஆரம்பித்து கடைசி 3 மாதம் கழித்து June 14 போர்வெல் சம்மந்தமான வேலைகள் எல்லாம் முடிஞ்சுது. கரெக்டாக ஆடிப்படத்தை ஆரம்பிக்க தண்ணியும் ரெடியாச்சு. பாசனத்துக்குன்னு 2000 லிட்டர் டேங்க் வாங்கி செட் பண்ணி 2-inch பைப்பை தோட்டத்தோட மொத்த நிலத்துக்கும் அமைச்சு அங்கங்கே ஹோஸ் மாட்டுற மாதிரி ஒரு 10 இடத்துல பாயிண்ட் அமைச்சுக்கிட்டேன். 2020 ஆடிப்பட்டத்துலேருந்து கனவு தோட்டத்தை ஆரம்பிச்சு விட்டேன். அதை பற்றின விவரங்களை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் தோட்டத்தில் இதுதான் பாசன முறை. ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் கொஞ்சம் யோசித்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நிறைய நண்பர்கள் தோட்டத்துக்கு கரண்ட்டுக்கு என்ன டாரிஃப் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வீட்டு கரண்ட்டாக தான் எடுத்திருக்கிறேன். மோட்டரெல்லாம் செட் பண்ணி ரெடியானதுமே தோட்டத்தில் தங்குறதுக்கு வசதியாக ஒரு ரூம் கட்டி அதுக்கு பஞ்சாயத்தில் வீட்டு வரி கட்டி கரண்ட்டை வீட்டு கரண்ட்டாக தான் எடுத்திருக்கிறேன். நான் முந்தைய சொன்ன மாதிரி இங்கே சுற்றி எல்லோருமே 2-3 ஏக்கர் வச்சு அதில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதையும் வீடாகவே வரி கட்டி கரண்ட் எடுத்திருக்கிறேன். மிஞ்சி போனால் 2 மாதத்துக்கு ஒரு 50-100 யூனிட் தான் ஓடும், பயன்பாடு ரொம்பவே குறைவு தான். நம்ம முழுக்க தோட்டம் வச்சு விவசாயம் போகும்போது நான் சொன்ன மாதிரி டேரிஃப் பார்த்து போகலாம். நீங்கள் தமிழ்நாடு இபி வெப்சைட்டில் போய் பார்த்தாலே டேரிஃப் விவரங்கள் விரிவாக ஒரு PDFல இருக்குது. இதில் விவசாயம் தோட்டக்கலைன்னு போகும்போது டேரிஃப் 4 வரும். இதில் கவர்மெண்ட் சப்சிடி ஃப்ரீ கரண்ட் பற்றி இப்போ தான் சில விவரங்கள் சேகரிச்சிட்டு இருக்கிறேன். விவரங்கள் கிடைச்சதும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். விவசாய நண்பர்கள் இலவச மின்சாரம் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்ச நில அளவு மற்ற விவரங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. இன்றைக்கும் அதே வோல்டேஜ் பிரச்சனை இருக்கதா செய்யுது. சும்மா 140 220 வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்டெபிலைசர் இருந்தாலுமே வோல்டேஜ் 190 கம்மியாக இருந்தால் மோட்டர் எடுக்காது. ஒரு 1/2 மணி நேரம் மோட்டர் ஓடும், நம்ம தண்ணி டேங்கில் ஏறிட்டுருக்குன்னு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம், ஆனால் ஆஃப் ஆகி கிடக்கும். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் மோட்டர் ஓடிட்டுருக்கான்னு பார்த்து செக் பண்ணிகிட்டே தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பேன். 2 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். வோல்டேஜ் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து தோட்டத்துக்கு பாசனம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் முழுக்க செடிகள் மரங்கள்னு ஆரம்பிக்கும் போது மற்ற ஆப்ஷன் ஏதாட்டு பார்க்கணும், அது வரைக்கும் இது போதுமானது தான். ஒரு காலி இடத்த வாங்கி தோட்டம்னு ஆரம்பிக்கும்போது பிரச்சனை எந்த ரூபத்துலேருந்து வரோன்னே தெரியாது.
போர் போட்டு தண்ணி எடுக்கிறது பிரச்சனைன்னு நினைப்போம், வேலி போடுறதுல பிரச்சனை வரும்னு நினைப்போம், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாட்டும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். எல்லாத்தையுமே சமாளித்து தான் ஆகணும். அடுத்த வீடியோவில் தோட்டத்தில் ஷெட் அமைச்சது, மற்ற கட்டட வேலைகள் பற்றி, அதில் நான் சொதப்பின விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு அனுபவ பகிர்வு, அவ்வளவுதான், பெருசாக டிப்ஸ் எல்லாம் அள்ளி கொடுக்கல. ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு இடம் வாங்கி தோட்டம் அமைக்க போகிற நண்பர்களுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.